உயர்த்துகிறேன், வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன்.
வார்த்தையை பேசவில்லை என்றால் ஒன்று நடக்காது. அதனால்தான் ஜெபம் ரொம்ப முக்கியம். பாருங்க, விசுவாசத்தினால் நம்முடைய உள்ளத்தை நிரப்பி அந்த விசுவாச வார்த்தைகளை ஒரு கண்டெய்னர்ல போட்டு அனுப்புற மாதிரி அனுப்பலனா ஒன்றும் நடக்க போகிறது இல்லை. அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். அப்பொழுது மற்ற படவில் இருந்த கூட்டாளிகள் வந்து தங்களுக்கு உதவி செய்யும்படி சைகை காட்டினார்கள். அவள் வந்து இரண்டு படகுகளும் அமிழத்தக்கதாக நிரப்பினார்கள். வெறுமையான வாழ்க்கை, நாள் முழுக்க உழைச்சி ஒன்றும் கிடைக்கல, இவ்வளவு நாள் இத்தனை வருஷமா நான் செஞ்சு 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 எதுவுமே வாய்க்கவில்லை, ஒண்ணுமே கைகூடி வரலங்க, எல்லாமே தோல்விதான், எல்லாமே தோல்விதான். அநேகம் பேர் இன்றைக்கு வலையை கழுவி சுத்தம் பண்ணி பேக்கப் பண்ணி வாழ்க்கையே பேக்கப் பண்றதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. இவ்வளவு நாள் முயற்சி பண்ண ஒண்ணுமே நடக்கலங்க, என் வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை, எந்த வெற்றியும் கிடையாது, எந்த செழிப்பும் கிடையாது, எந்த ஆசீர்வாதம் கிடையாது. நான் சொல்லுகிறேன், கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாக வேண்டும். கர்த்தரிடத்திலிருந்து ஒரு வார்த்தை உங்களுக்கு வந்தால், வார்த்தை உங்களுக்கு உள்ள செல்லுமானால், செழிப்பை குறித்த வார்த்தைகள் உங்களுக்கு உள்ள செல்லுமானால், செழிப்பை குறித்த காரியங்கள் உள்ளத்துல ஏறி விசுவாசம் உண்டாகும் என்றால், அந்த வார்த்தை நிமித்தமாக நீங்கள் செயல்படுவீர்கள் என்றால், அப்பொழுதுதான் வெற்றி உங்களுக்கு உண்டாக போகிறது. 17 லூக்கா 5 அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். அதற்கு கர்த்தர், கடுகு விதை அளவு விசுவாசம் உங்களுக்கு உண்டாயிருந்தால் நீங்கள் இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி, நீ வேரோடு பிடுங்குண்டு கடலிலே நடப்படுவாயாக என்று சொல்ல அது உங்களுக்கு கீழ்ப்படியும். ஆனால் இதனுடைய கான்டெக்ஸ்ட் என்ன? அவங்க சொல்கிறாங்க, எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும். வர்த்திக்க பண்ணோம்னா எங்களுடைய விசுவாசத்தை கொஞ்சம் அதிகரியும். ரொம்ப சேலஞ்ச் அதிகமாக இருக்குது, ஏதோ பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்குது போல இருக்குது, இன்னும் கொஞ்சம் விசுவாசம் வேணும், எங்கள் விசுவாசம் பத்தலைங்கிற ரீதியில் கேட்குறாங்க. என்ன பிரச்சனை? அதுக்கு முந்தின வசனத்தை வாசிங்க, சொல்லுகிறார் 3 உங்களை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள், உன் சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் அவனை கடிந்து கொள், அவன் மனஸ்தாபப்பட்டால் அவனுக்கு மன்னிப்பாயாக. அவன் ஒரு நாளில் 7 உனக்கு விரோதமாய் குற்றம் செய்து 7 உன்னிடத்தில் வந்து நான் மனஸ்தாபப்படுகிறேன் என்று சொன்னால் அவனுக்கு மன்னிப்பாயாக என்றார். அப்பொழுது அப்போஸ்தலர் கர்த்தரை நோக்கி, எங்கள் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ண வேண்டும் என்றார்கள். எப்பொழுது? ஒருத்தன் 7 குற்றம் செய்து ஒரே நாளில், சில ஆசாமிகள் இருக்காங்க இந்த மாதிரி, ஒரே நாளில் 7 உங்களுக்கு விரோதமாக குற்றம் செய்துட்டு 7 வந்து மன்னிப்பு கேட்குறான். இவனை மன்னிக்கிறதுக்கு பெரிய விசுவாசம் தேவைதான். நல்லா 2 இருக்கும். 7 ஒரே நாள்லங்க, ஒரே நாளில் 7 திரும்ப தப்பு செஞ்சுட்டு, செஞ்ச தப்பையே திரும்ப செஞ்சுட்டு வந்து மன்னிப்பு கேட்குறான். உங்கள் மாம்சமெல்லாம் சொல்லுது, போட்டு 2 இவனை, யாரையாவது மொத்துறதுனா இவனுக்கு அது சேரும் போய், நல்லது இவனுக்கு அப்போவாது அறிவு வரும்னு அதுக்கேற்ற வசனம்லாம் வருது மைண்டில். அதனால தான் கேட்குறாங்க, ஆண்டவரே எப்படி செய்ய முடியாத செய்ய சொல்கிறீர்கள், இவனை 7 இதே பண்ணிட்டு திரும்ப திரும்ப வந்து கேட்டான்னா நான் மன்னிக்கணுமா அப்படின்ற. ராமா மன்னிக்கணும், ஐயோ எங்களால் முடியாது அது, சும்மா 7 வந்து பண்ணிட்டு நாங்கள் வந்து மன்னி எங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்டானா நான் செய்கிறதா, அது எங்களால் முடியலையே. அதுக்கேற்ற விசுவாசத்தை எங்களுக்கு தாரும், எங்களுடைய விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணும், எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகம் விசுவாசம் வரட்டும், அப்போ இந்த பயில கூட மன்னிக்கிறதுக்கு எங்களுக்கு திராணி இருக்கும்ன்ற அப்படி தான் கேட்குறாங்க. அப்போ சொல்கிறார் இயேசு, கடுகு விதை அளவு உங்களுக்கு விசுவாசம் உண்டாயிருந்தால், கடுகு விதை விட்டுருங்க, இப்படி தான் அது சொல்லணும். அந்த காலத்தில் இந்த கடுகு விதை ஏன் சொன்னார்னா, கடுகு விதை ரொம்ப சிறிய விதை, அந்த பகுதியில் ரொம்ப அதிகமாக இருந்தது, அதனால் அது சொல்கிறாரு. நான் இப்படி சொல்லுகிறேன், பொதுவாக எல்லாருக்கும் பொருந்தக்கூடிய விதத்தில், உங்களுக்கு விசுவாசம் ஒரு விதையை போல இருந்தால், விதை கணக்கில் விசுவாசம் இருந்தால், விசுவாசம் விதையை போல வைத்திருப்பீர்கள் என்றால், அதை என்ன பண்ணுங்க, இந்த காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோடு பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல். விசுவாசம் விதையை போல உங்களுக்கு இருந்தால், கொஞ்ச அளவுக்கு விதை விதைக்கிற மாதிரி அளவுக்கு இருந்தால், அதை என்ன பண்ணு, சொல்லு. என்ன சொல்லணும்? இந்த கான்டெக்ஸ்டின் படி பார்த்தா, 7 குற்றம் செய்துட்டு 7 திரும்ப திரும்ப வர்றான், ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, இதுக்கு பெரிய விசுவாசம் தேவை, ஆண்டவரே கொஞ்ச நாள் ஆகட்டும், கொஞ்சம் விசுவாசம் வளரட்டுன்றீங்க, அவர் சொல்கிறாரு எப்படி செய்யணும்னு காமிக்கிறேன் உனக்கு, உனக்கு பெரிய விசுவாசமாக வேணும், இருக்கிற சின்ன விசுவாசத்தை விதையை போல ட்ரீட் பண்ணு. அதை என்ன பண்ணு, அதை விதை. எப்படி விதைக்கிறது? சொல்லு. என்ன சொல்லுகிறது? நான் உன்னை மன்னிக்கிறேன். ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது, 2 இருக்குது, இருந்தாலும் வாயை திறந்து உன்னை மன்னிக்கிறேன்னு வாயை திறந்து சொல்லு, திரும்ப திரும்ப சொல்லு, திரும்ப தப்பு பண்ணிட்டு திரும்ப வர்றான் இப்படி 7 சொல்லு ஒரு நாளைக்கு, ஒரு நாளைக்கு 7 அவனை பார்த்து மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டே இருந்தேன், என்ன ஆகும்? மன்னிப்பு தானா? எவ்வளோ வேணா மன்னிக்கக்கூடிய ஒரு சுபாவம் உள்ளத்தில்
உருவாகி விடுகிறது. அப்பேற்பட்ட விசுவாசம் உள்ளத்தில் உருவாகி விடுகிறது. அதுதான் சொல்கிறார் இயேசு. பாருங்க, சொல்ல சொன்னான், சொல்லுகிறது மூலமாக தான் விதைக்க முடியும். இந்த விதையை போல விசுவாசம் இருக்கிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். பெரிய விசுவாசம் வேணுமா? பெரிய காரியங்களை சாதிக்க வேணுமா? உங்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணப்பட வேணுமா? அப்ப என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? வாயை திறந்து தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறத பேசினால். மன்னிக்கிறதுனா என்ன? மன்னிக்கிறதுன்னு சொன்னா உங்களுடைய உணர்ச்சிகள் அல்ல, ஏதோ நீங்க விரும்புறதுனால மன்னிக்கிறீங்க இல்ல. நிறைய நேரத்தில் நம்ம விரும்புறது இல்லை, இருந்தாலும் மன்னிக்கிறோம். ஏன்? கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது மன்னிக்க சொல்லி, இல்லையா? நாம விரும்புறதுனால மன்னிக்கிறதுனா நடக்கவே நடக்காது. ஆனா கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறதுபடி செய்யறோம், மன்னிக்கிறோம். அப்ப கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறபடி செய்யறது தான் விசுவாசம். அப்ப கர்த்தர் சொல்றாரு, அதை செய்ய செய்யும் போது விசுவாசம் பெருசாகிட்டே போகிறது. விசுவாசத்தை விதையை போல எண்ணி அதை விதை எப்படி விதைக்கிறது, இந்த விதையை எப்படி விதைக்கிறது, இந்த வார்த்தைகள் மூலமாக பேசுகிறது மூலமாக நீ விதை என்று சொல்லுகிறார். அது செய்தால் அது அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியும். சூழ்நிலைகள்லாம் மாறும் பாருங்க, அப்படியே உங்களுக்கு கீழ்ப்படியும்னு சொல்கிறாரு. ஆனால் இங்கே சொல்லியிருக்காரு, காட்டத்தி மரத்தை நோக்கி நீ வேரோண்டே பிடுங்குண்டு கடலில் நடப்படுவாயாக என்று சொல்லி. காட்டத்தி மரம்னு சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் அப்படியே நடந்து போயிட்டே இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இயேசுவும் சீஷர்கள்லாம். நடுவில் நடுவில் அந்த காட்டுகளில் மரங்கிறோம் வரும், சுற்றி சுற்றி போகணும்னு நினைக்கிறேன். அவர் சொல்கிறார், அப்பா சுற்றி சுற்றி போக வேண்டியதாக இருக்குது, நடுவில் அந்த பெரிய மரம் நிற்குது, இதை பார்த்து நீ பிடுங்குண்டு சமுத்திரத்தில் போய் நடப்படுவாயாக என்று சொன்னால் அப்படியே ஆகும்னு அப்படியே போதிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். உனக்கு தடையாக ஒரு மரம் குறுக்க நின்றுட்டு இருக்குது, நீ போகிற பாதையில் நின்றுட்டு இருக்குது, உன்னுடைய வாழ்க்கைக்கு இடைஞ்சலாக இருக்குது, உன்னுடைய முன்னேற்றத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது. மரத்தை பற்றி பேசல அவர், மரம் ஒரு பெரிய இடைஞ்சல் இல்லை, நம்ம சுற்றி போய்க்கலாம். இந்த மரத்தை விட பெரிய தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகுது, இடையூறுகள் உண்டாகிறது, பிரச்சனைகள் உண்டாகிறது, மலை போன்ற பிரச்சனைகள். ஆகவே இந்த மலையை அல்லது இந்த காட்டத்தை மரத்தை உனக்கு எதிராக நிற்கிற இந்த இடையூரை, உனக்கு உண்டாயிருக்கிற இந்த இடைஞ்சலை பார்த்து நீ பேர்ந்த சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி. நிறைய பேருக்கு தங்களுடைய பொருளாதாரம் தங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்துக்கு ஒரு பெரிய இடைஞ்சலாக இருக்குது பாருங்க. பொருளாதார பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள், அன்றைக்கி சொன்னேன் இல்லையா, அது மாதிரி நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க, நான் போகிற போக்க பார்த்தா கடன்லேயே முழுகிடுவோம் போல் இருக்குதுங்க. இந்த காட்டத்தி மரத்துக்கிட்ட அவங்க பேசுகிற அழகு இது. போகிற போக்க பார்த்தா இந்த கடன்லேயே நான் முழுகி போயிடுவோம் போல் இருக்குது, வாழ்நாள் முழுக்க என் குடுமி கடன்காரங்கிட்ட மாட்டிச்சு போல் இருக்குது. சிலர் சொல்கிற வார்த்தைகள் இதெல்லாம், சிலர் சொல்கிறாங்க அது என்னமோ தெரிலங்க, பணம் என் கையில் நிற்கவே நிற்காதுங்க, நிற்கவே நிற்காது. இவங்க அந்த மரத்துக்கிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, பணம் என் கையில் நிற்கவே நிற்காது. எப்படி போச்சுன்னு இப்போ தெரிஞ்சுங்க, எப்படி போச்சுன்னா நிற்கவே நிற்காது. நீங்கள் சொல்லிட்டு இருந்ததுனால அது ஓடிடுச்சு. நீங்கள் சொன்னபடியே அது கீழ்ப்படியும்னு இருக்குது. எது கீழ்ப்படியும்? இல்லைங்க, மரம் தான் கீழ்ப்படியும்னு சொல்லியிருக்குது. நீங்கள் வச்சுருக்க அந்த ரூபா நோட்டு எங்கேருந்து வந்தது? எதுலேருந்து இந்த ரூபா நோட்டு எடுத்தாங்க? பேப்பரை. இப்போ விளக்கு அடிச்சிருச்சுன்னு நினைக்கிறேன், லைட்டு. மரம் தான் கீழ்ப்படினு சொல்கிறீங்களே, அந்த மரத்துலேருந்து தான் இந்த ரூபா நோட்டு வந்தது. கத்த சொல்கிறாரு, இந்த ரூபா நோட்டுக்கிட்ட பேசினா கூட அந்த ரூபா நோட்டு உனக்கு கீழ்ப்படி. இதுதான் அந்த மரம். உனக்கு இடைஞ்சலாக இருக்கிற, உனக்கு தடையாக இருக்கிற, உனக்கு பிரச்சனையாக இருக்கிறவங்களை பார்த்து நீ பேசு, அது உனக்கு கீழ்ப்படியும். உன்னுடைய பணம் உனக்கு கீழ்ப்படியும், உன்னுடைய சொத்து உனக்கு கீழ்ப்படியும், உன்னுடைய செல்வம் உனக்கு கீழ்ப்படியும், நீ சம்பாதிக்கிற வருமானம் உனக்கு கீழ்ப்படியும், எல்லாம் உனக்கு கீழ்ப்படியும் என்று சொல்கிறார். வாயை திறந்து பேசு. விசுவாசம் பெருசாக வேண்டும் என்று சொன்னால் வாயை திறந்து பேசு என்று சொல்கிறார். சிலர் சொல்கிறாங்க, அது எப்படிங்க நான் பேசுறது? ஆனால் எந்நேரம் பாருங்க, பிசாசு வைக்கிற சந்தேகத்தெல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் கர்த்தருடைய வார்த்தையின்படி பேசுனா அது எப்படி நான் பேசுறது என்கிறது தான் அவருடைய கேள்வியாக இருக்குது. கர்த்தர் சொல்கிறார், நீ பேசு, பேசும்போது நீ சொன்னபடியே ஆகும், இது அப்படியே கீழ்ப்படியும் என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இப்படி தான் எல்லாமே நடக்குது. அப்போ வாழ்நாளில் ஒவ்வொரு நாளும் நாம் இந்த நல்ல காரியங்களை, நல்ல தேவனுடைய வார்த்தைகளை, நமக்கு வாழ்க்கைக்கு ஏற்ற காரியங்களை, செழிப்பு, ஆசீர்வாதம், சுகம், பலன், ஆரோக்கியம், சமாதானம், சந்தோஷம், குடும்ப நல்வாழ்வு, இப்படிப்பட்ட காரியங்கள் குறித்து வேதவசனம் என்ன போதிக்குன்னு பார்த்தா அதை எடுத்து பேசிக்கிட்டே இருக்கணும். அது உள்ளத்தை நிரப்பிக்கொண்டே இருக்கணும். அதை நிரப்பிக்கொண்டே இருக்கும்போது நம்முடைய குடும்பத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, அல்லது பொருளாதாரத்தில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது, அல்லது தொழிலில் ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நாம் என்ன பண்ணுறோம்? ஆல்ரெடி ரெடியாக இருக்கிறோம். இருக்கீங்களா? ஆல்ரெடி உள்ள விசுவாசம் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறோம்? ஜெபம் பண்ண ஆரம்பிக்கிறோம். நம்முடைய ஜெபம் என்ன? இப்பொழுது இந்த உள்ளே இருக்கிற விசுவாசத்தை ஒரு கண்டெய்னரில் போட்டு
ஒரு கருவி போல இந்த வார்த்தையை அனுப்பி செயல்பட வைக்க வேண்டியதுதான் விசுவாசம். அவ்வளவுதான், உள்ள ஏற்கனவே விசுவாசம் இருக்குது, பில்டப் பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கிறோம். ஆகவேதான் வசனத்தை கேட்பது, சத்தியத்தை அறிந்து கொள்வது, சத்தியத்தில் நடப்பது, கேட்டதன்படி செய்வது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். பண்ணிட்டே வர்றோம். அப்ப பிரச்சனை வரும்போது என்ன பண்ணுகிறோம்? இருதயத்தின் நிறைவினால் வாய் பேச போகிறது. பிரச்சனை ரொம்ப அதிகமா இருக்கும் போது, போராட்டம் ரொம்ப அதிகமா இருக்கும் போது, பெரும் வெள்ளம் வந்து காற்று அடித்து அலைகள் மோதும் போது உள்ளத்துல என்ன நிறைஞ்சிருக்குது? உள்ளத்துல பயம் நிறைஞ்சிருந்தா வெறும் பயம் தான் வெளியே வரும். அது வரைக்கும் நீங்க ஏற்கனவே உள்ளத்து விசுவாசத்தால் நிறைஞ்சிருந்தா என்ன பண்ணும்? வாய் திறந்த உடனே என்ன வரும் வாயில இருந்து? இயேசுவின் நாமத்தினாலே இந்த வெள்ளம் என்ன ஒண்ணு செய்ய முடியாது, இந்த வெள்ளமும் இந்த வாழ்க்கையின் போராட்டங்களை என்னை மேற்கொள்ள முடியாது, பணப்பிரச்சனையை நீ என்னை மேற்கொள்ள முடியாது, கடன் பிரச்சனையை நீ என்னை மேற்கொள்ள முடியாது. நான் உன்னை மேற்கொள்ள போகிறேன் இயேசுவின் நாமத்தில், தேவனுடைய பலனை கொண்டு நான் இதை மேற்கொள்ளுவேன், என்னுடைய சூழ்நிலையை மேற்கொண்டு நான் மேலே வருவேன், கீழாயிராமல் மேலா இருப்பேன் அப்படிங்கிறத அந்த நேரத்தில் நாம் பேச ஆரம்பிச்சிடுறோம். அந்த நேரத்தில் நாம் பேசி அதை நம்ம ஜபமாக்கும் போது அந்த ஜபத்தில் நமக்கு வெற்றி. ஏனென்றால் அந்த ஜபத்தில் விசுவாசம் வேலை செய்கிறது. அப்படிதான் ரட்சிப்பே உண்டாது. பாருங்க, ரட்சிப்பு எப்படி உண்டாச்சு? வசனத்தை கேட்குறீங்க, கேட்டு அந்த வசனம் உள்ள செல்லுகிறது, உள்ள வேலை செய்கிறது, உள்ள விசுவாசம் வந்துடுறதுனால இப்போ வாயை திறந்து இயேசு ஆண்டவர் என்று அறிக்கை செய்கிறீர்கள். அறிக்கை செய்யும்போது இருக்கிறதுலே பெரிய அற்புதம், உங்களுடைய ரட்சிப்பின் அற்புதம் உங்களுக்கு வந்து நடக்கிறது. அப்படி தான் எல்லாமே நடக்கிறது. நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம். நீங்கள் ஜபம் பண்ணும்போது எவைகளை விரும்பி கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகள் உங்களுக்கு தேவை, அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். அந்த அவைகளை குறித்தான் பேசிகிட்டு இருக்கிறேன். எவைகள் உங்களுடைய சமாதானமா, சந்தோஷமா, பொருளாதார பிரச்சனையிலிருந்து விடுதலையா, ஆசீர்வாதமா, ஐஸ்வர்யமா, உங்களுடைய தேவைகளா, அதை பற்றி தான் பேசுகிறேன். எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். விசுவாசம் நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் அந்த அவைகள் அவைகள்னு சொல்கிறோமே, அதனுடைய உறுதியும் நிச்சயம்தான் விசுவாசம். அப்போ எவைகள் உங்களுக்கு வேணும், எவைகளை பற்றி ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்க, எவைகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கீங்க, அவைகளை குறித்த விசுவாசத்தை உள்ளத்தில் வளருங்கள். அவைகளை குறித்த விசுவாசத்தை உள்ளத்தில் வையுங்கள், அதே வேலையாருங்கள். அப்போ தான் ஜெபத்தில் வெற்றி கிடைக்கும். ஜெபம் என்கிறது ஏதோ ஒரு மெயின் ஆவிக்குரிய ஜீவியத்திலேருந்து தனியாக ஒரு காரியம் அல்ல, எல்லாம் ஒன்றோடு ஒன்று சேர்ந்தது, நம்முடைய விசுவாசத்தோடு கலந்தது. நாம் எதை விசுவாசிக்கிறோம், எதை கேட்குறோம், எதை வாயில் வைக்கிறோம், எதை உள்ளத்தில் வைக்கிறோம், எதை பேசுகிறோம், அதோடு சேர்ந்தது. நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் பொதுவாக எப்படி இருக்குதோ அப்படி தான் அந்த அளவுக்கு தான் நம்முடைய ஜபமும் வெற்றி பெற முடியும். நம்முடைய ஜபம் வெற்றி பெறுகிற அளவுக்கு தான் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் வெற்றி பெற முடியும். இதுக்கு எல்லாத்துக்கும் அடிப்படை கர்த்தருடைய வார்த்தை. எல்லார் கரங்களையும் உயர்த்துவோம். கர்த்தருடைய வார்த்தையை வாயை திறந்து நாம் சொல்லுவோம். கர்த்தருடைய வார்த்தை தேவனுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் அன்பையும் திட்டத்தையும் வெளிப்படுத்துகிறது. அந்த வார்த்தைகளை கேட்க கேட்க நான் எவைகளை விரும்புகிறேனோ, எவைகளை நாடுகிறேனோ, அதை குறித்த உறுதி, அதை குறித்த நிச்சயம் எனக்குள்ளே ஆழமாய் பதிந்து விடுகிறது. எனக்குள்ளே விசுவாசத்தால் என்னை நிறைத்து கொண்டு என்னுடைய தேவைகளின் போது, என்னுடைய பிரச்சனையின் போது விசுவாசத்தை வார்த்தையின் மூலமாய் கட்டவிழ்கிறேன். மலைகளை பார்த்து பேசுகிறேன், காட்டுத்தி மரத்தை பார்த்து பேசுகிறேன். அவைகள் எனக்கு கீழ்ப்படியும், என்னுடைய சூழ்நிலைகள் எனக்கு கீழ்ப்படியும், என்னுடைய பிரச்சனைகள் எனக்கு கீழ்ப்படியும். எனக்கு எப்போதும் வெற்றி, எப்போதும் வெற்றி. ஹல்லேலூயா. அருமையானவர்களே, ஏதோ ஜபம் யார்கிட்டயோ போனோம், அவர் ஜபம் பண்ணார், எனக்கு சரியாயிடுச்சு, அப்படி இல்லை. உங்கள் வாழ்க்கையே வெற்றிகரமான, அசைக்கப்பட முடியாத, தோல்வி அடைய முடியாத ஒரு வாழ்க்கையாக கட்டுவதற்காக பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறோம். சும்மா இல்லை. ஆகவே இதை கேட்டு 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 பலன் அடைய வேண்டும். இதில் மூலமாக வாழ்க்கையை கட்ட வேண்டும். அப்படி ஆவிக்குரிய ஜெயம் என்றால் அதுதான். அப்படிப்பட்ட ஒரு மேலான ஒரு வாழ்க்கை, எதுவுமே அசைக்க முடியாது என்கிற எனக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு உண்டாயிருக்க வேண்டும். அதுக்காக தான் பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கிறேன், அதுக்காக தான் பண்ண போகிறேன் இன்னும் அதிகமாக இதை பற்றி. எத்தனை பேர் சொல்கிறேங்க அசைக்க முடியாத ஒரு வாழ்க்கை உருவாக முடியும் என்று?
அநேக பிரச்சனைகள் தேவைகளோடு வந்திருக்கலாம். அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை குறித்தான் பேசி கொண்டிருக்கிறேன், பிரச்சனைகளை குறித்தான் பேசிகிட்டு இருக்கேன். என்னத்தை விரும்புகிறீர்கள் நீங்கள்? அவைகளுக்கு ஏற்ற வார்த்தைகளை தேவனுடைய வார்த்தையிலிருந்து எடுங்கள். வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். உங்கள் சுகத்தை குறித்து, விடுதலை குறித்து, சமாதானத்தை குறித்து, உங்கள் குடும்ப நல்வாழ்வை குறித்து, உங்கள் செழிப்பை குறித்து தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். ரொம்ப முக்கியம். அதை பார்த்து அதை அறிக்கை செய்யுங்கள். அப்படியே வார்த்தை சொல்லுகிறது அப்படியே சொல்லுங்கள். சொல்ல சொல்ல அது உள்ளத்தில் போகும். உள்ளத்தில் போய் அதை நிரம்பின பிறகு அதை ஜபமாக ஏறிடுங்கள். ஒரு பிரச்சனை மத்தியில் அதை ஜெபியுங்கள். பிரச்சனையை ஜெபிக்காதீங்க, அதை ஜெபியுங்கள். அதை ஜெபிக்கும் போது அந்த ஜபத்தினுடைய பலனை நீங்கள் காண்பீர்கள். உங்கள் விடுதலை தூரத்தில் இல்லை, அருகாமையில் இருக்கிறது. உள்ளே சுகம் தூரத்தில் இல்லை, அருகாமையில் இருக்கிறது. நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். உள்ளே சமாதானம் தூரத்தில் இல்லை, நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள முடியும். யாராக இருந்தாலும் சரி, தூரத்தில் இல்லை, அது உங்களுக்கு சாத்தியம். அசைக்கப்பட முடியாத வாழ்க்கை உங்களுக்கு சாத்தியம். அன்பின் பிதாவை கர்த்தராகிய இயேசு நாமத்தில் வருகிறோம். உங்களுடைய வார்த்தை புறப்பட்டு சென்றிருக்கிறது, உள்ளங்களுக்குள்ளாய் சென்றிருக்கிறது. உங்களுடைய நோக்கம், உங்களுடைய திட்டம் அதன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. இந்த வார்த்தையில் உள்ளங்களில் வைக்க வேண்டுமே. இந்த வார்த்தை உள்ளத்திலே வளர்ந்துட வேண்டுமே கர்த்தாவே. வளர்ந்து உள்ளங்களை ஆட்கொள்ள வேண்டுமே. அவளுடைய பிரச்சனையின் நேரத்தில், தேவையின் நேரத்தில் இந்த வார்த்தை அவள் பேசட்டும், அதில் வெற்றியை காணட்டும். ஜபத்திலே மாபெரும் வெற்றிகளை, மாற்றங்களை அவளுடைய வாழ்க்கையில் காணட்டும் கர்த்தாவே. அதற்கென்று ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த காரியங்களை விளங்கிக்கொள்ள மனக்கண்கள் திறக்கப்படுகிறபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். நன்மையும் கிருபையும் இவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும் கர்த்தாவே. குடும்பம் குடும்பமாய் இவர்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அசைக்கப்பட முடியாத குடும்பங்களாய், நல் வாழ்வுடைய குடும்பங்களாய், சாட்சிகளாய், உமக்கென்று ஒளிவிட்டு பிரகாசிக்கக்கூடிய குடும்பங்களாய் இவர்கள் இருக்கட்டும். இவர்கள் கையின் பிரயாசங்கள்லாம் ஆசீர்வதிக்கப்படட்டும். நன்மை எல்லா ஆவி ஆத்மா சரீரம் குடும்பம் பொருளாதாரம் எல்லாவற்றிலும் நன்மை இயேசுவின் நாமத்திலே உண்டாகட்டும். ஆசீர்வாதம் தங்கும் என்று எழுதியிருக்கிறதே, ஒவ்வொரு குடும்பத்திலும் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் தங்கட்டும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம். அலியா 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 அலியா.
எனக்கு மதிலாக்கினா உந்தன் வாசலை துதியாக்கினா அவ சொல்லிட்ட நல் வார்த்தை நிறைவேற்றினான் அலியா 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 அரணுக்கு திரும்புவோம் அலியா 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 கர்த்தரை உயர்த்துவோம் அலியா 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 அரணுக்கு திரும்புவோம் அலியா 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 கர்த்தரை உயர்த்துகிறோம்.